கிடச்சி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா உண்டாய் சான்ட்ரோ. இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிங்க் டைப்பு. இந்த வண்டி வந்து ஒரு 2008 மாடல். இந்த வண்டியில் வந்து இப்போ இன்ஜின் அசம்பிள் வீடியோ தான் நான் இப்போ இதில் போடுறேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்மேண்டிங் வீடியோ போட்டேன். இப்போ இன்ஜின் அசம்பிள் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு மிஷின் ஷாப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினை நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி இன்ஜினோட ஆயில் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் இறச்சி க்ளீன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஜினை நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா இன்ஜின் நீட்டாக இருக்கும். இப்போ இன்ஜினோட ஆயில் பம்ப்லேருந்து ஆயில் பம்ப் ஆகிட்டு அது இன்ஜினுக்கு ஸ்ட்ரைட்டாக எங்கே வரும்னா ஆயில் ஃபில்டர் தான் வரும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் ஆயில் ஃபில்டருக்கு வரும். ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் ஆகிட்டு தான் இன்ஜினோட மெயின் கேலரிக்கு போயிட்டு அதில் எல்லா இடத்துக்கும் ஆயில் சப்ளை ஆகும். இப்போ இந்த ஆயில் போட்டு எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஷாஃப்ட்டோட பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட் இருக்காது. அதுக்கு பதிலாக டேரெக்டாக உங்களுக்கு கிராங்க் ஷாஃப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிட்டிங் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேரிங் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஒரு ஹோல்ஸ் இருக்கிற பேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்லேயும் ஹோல்ஸ் வித்தவுட் ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்லேயும் வரும். இது உள்ள பிஸ்டனுக்கு ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, ஆயில் தெளிக்கிறது, அந்த போருக்கு லூப்ரிகேட்டிங் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட ஒரு வெப்பு தான் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட இந்த வெப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் உங்களுக்கு ஆயில் சம்பிலேருந்து உங்களுக்கு ஆயில் எடுத்து உங்களுக்கு உள்ளே மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பம்ப் பண்ணும். இதனால் வந்து உள்ளே தெளிச்சு விடுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா போருக்கும் உங்களுக்கு கூலிங் இருக்கும். ஓல்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சம்பு பெருசாக வரும். அந்த ஆயில் சம்பில் இருக்கிற ஆயில் வழியாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டியும் கிராங்க் ஷாஃப்ட் உங்களுக்கு முக்கி முக்கி வெளியே வரும்பொழுது அந்த ஆயிலை மேலே தெளிச்சினே இருக்கும். அதேமாதிரி இதோட மெயின் பேரிங்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் பேரிங்க ஆயில் சர்க்குலேஷன் இப்படி தான் வரும். இப்போ இதில் மாதிரி எல்லா ஹோல்ஸும் பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராங்க் ஷாஃப்ட்டோட மெயின் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP பவுண்டு வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே கிராங்க் ஷாஃப்ட் போல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க்கில் டைட் பண்ணும்போது தான் ஈவனாக இருக்கும். அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்ட் டைட் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ இருக்கணும். ரொம்பவும் ஃப்ரீயாக இல்லாமல் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சில வண்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணும்போதே ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுனாவே ஆயில் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சான்ட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிஸ்டனை நான் புதுசாக நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டோட பிஸ்டன் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். அதேமாதிரி பிஸ்டனோட ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிங்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸ், இந்த ஸ்டீல் ரிங்ஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர கேஸாக எஸ்கேப் ஆகிற கேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. செகண்ட் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் வரும். அதேமாதிரி ரெண்டு ஆயில் ரிங்ஸோட ஷிம் ரிங்ஸ் வரும். வருங்க, இந்த ரெண்டு ரிங்ஸ் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஸ்ப்ரிங் வரும். இதுவும் ஒரு ஆயிலை ஸ்க்ராப் பண்ணுறது தான் கொடுக்குறாங்க. எப்போவுமே இந்த ரிங்ஸை நீங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு WM அந்த மாதிரி வரும். இதில் எம் மாதிரி தான் நீங்கள் போடணும். நான் எப்படி என்ன பொசிஷன் இப்போ காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட எண்டு பாருங்கள், ஒரு W மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போடக்கூடாது. எப்போவுமே ஸ்க்ராப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எம் மாதிரி தான் போடணும். இப்படி போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ராப் பண்ணணும். இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிங்ஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின்து இந்த மாதிரி தான் நான் வைக்கிறேன். இதில் ஆயில் ரிங்ஸோட ரெண்டு கார்னர் ஷிம்மும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வைக்கிறேன். அதேமாதிரி ஃபஸ்ட்டு ரிங்ஸ் இந்த சைடும் செகண்ட் ரிங்ஸ் இந்த சைடும் நான் வைக்கிறேன். நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிங்ஸ் இன்ஸ்டால் புல்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த புல்லர் தான் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதோட புல்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன். இது எல்லா பிஸ்டனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டூல் வருது. இது நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். இப்போ நான் இந்த புல்லர் தான் வச்சு தான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எல்பி பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3.5 கிலோகிராம் வைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆயில் பம்ப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதுனால நான் இதே தான் யூஸ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரண்ட்டில் ஆயில் பம்பு ரியரில் ஆயில் சீலோட டோரை நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சம்பு தான், ஆயில் சம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆயில் சம்பு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஆஃப் இன்ஜின் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு கேஸ்கட் நான் ஒரிஜினல் தான் இப்போ வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்வ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஹெட்டோட சர்ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டும் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இதோட இந்த பிளாக் கலர் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இதோட ஃபோல்டிங் டைப் ஹெட் கேஸ்கெட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஹெட்டை ஃபிட் பண்ணி டைட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டிங்கை உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு லாக் ஆகும். இப்போ நான் ஹெட்டை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 LP ஃபவுண்டு வைக்கிறேன், கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெட்டை டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கர் ஆர்மை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்கு 3 வால்வ் வரும், 2 இன்லெட் வால்வ் ஒரு எக்ஸாஸ்ட் வால்வ் வரும். 2 இன்லெட் வால்வ் எது கொடுக்குறாங்கன்னா செக்ஷனில் ஸ்ட்ரோக்கில் பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஏர் அதுவே தான் செக்ஷன் பண்ணணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரீயாக என்ட்ரு ஆகணுன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்லெட் வால்வ் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட ப்ரெஷரில் ஏர் வெளியே போவோம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் வால்வ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இன்லெட் வால்வ் வழியாக ஏர் உள்ளே வரும்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டோட கேஸுங்கெல்லாம் இருக்கும். ஒரு சென்டர் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் உங்களுக்கு இன்லெட் வால்வ் எக்ஸாஸ் வால்வ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஓப்பனில் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு வால்வும் உள்ளே வந்து யார் உள்ளே வந்துட்டு எக்ஸாஸ் வழியாக உங்களுக்கு கிளியராக வெளியே போகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நான் ராக்கர் ஷாஃப்ட் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சான்ட்ரோ என்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் பம்ப்பு புதுசு தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏற்கனவே இதோட வாட்டர் பம்ப்பு புதுசு மாற்றிருந்தாங்க, இருந்தாலும் நான் இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக சேஞ்ச் பண்ணணுன்றதுனால தான் பண்ணுறேன். இந்த வாட்டர் பம்போட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் டென்ஷன் வர நான் புதுசாக நான் இப்போ வாங்கியிருக்கேன். அதேமாதிரி டைமிங் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சான்ட்ரோ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதோட டைமிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிடிசி இந்த கீழ பாருங்கள், கியரில் வர டிடிசியோட ஸ்ட்ரைட்டாக வரும். அதேமாதிரி இதில் கேமிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லேயே ஒரு மார்க் இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதேமாதிரி ஆயில் பம்ப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்டோட கியர்லேயே ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். டைமிங் டென்ஷனரும் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் கார்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MPFI இன்ஜின், போர்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் இது. இந்த போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக் போர்ட்டில் தான் இந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். அதனால் இப்போ இந்த இன்ஜெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணல, இதை வந்து ஒரு கிளீனரில் தான் வச்சு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இன்ஜெக்டர்லாம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் நான் டேப்பெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நான் பண்ணுறேன். இப்போ டேப்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1342 ஃபயரிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் தான். அது ஒரு சின்ன இன்ஜின்லேருந்து பெரிய இன்ஜின் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1342 தான். இப்போ ஃபஸ்ட்டு சிலிண்டர் டிடிசியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சிலிண்டரோட இன்லெட் வால்வ் லைட் ஓப்பனில் இருக்கும். இப்போ நான் இதை வைக்கிறேன் பாருங்கள், இந்த லைட் ப்ரெஸ்ஸிங்கு வரத்தும் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த வண்டியோட டிடிசி. அந்த டிடிசி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதோட டேப்பெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 சிலிண்டரில் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்டோட ரெண்டு ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரிங் ஆர்டர் வரும். அப்போ இந்த ரெண்டு ரவுண்டுக்கு நீங்கள் இதை டைவெர்ட் பண்ணிங்கன்னா இதை ஒரு 4 பாயிண்ட்டாக டைவெர்ட் பண்ணலாம். இதை நான் இப்போ ஆஃப் நான் இப்போ டைவெர்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு சிலிண்டரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3rd சிலிண்டருக்கு டாப்பில் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd சிலிண்டர். இப்படி நீங்கள் கிளியரன்ஸ் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயரிங் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கும்போது கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சிலிண்டர் டிடிசினால ஃபஸ்ட்டு சிலிண்டருக்கு நான் டிடிசி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேப்பெட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமனாக 8 வைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நான் எல்லா சிலிண்டருக்கும் வைக்கிறேன். இப்போ தேர்ட் சிலிண்டர் வைக்கணும்னா நான் ரொட்டேஷன் எடுத்துன்னு வரேன் ஹாஃப் ரவுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வால்வ் வர ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டோட பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளக்குக்கு ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் வருது. இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேத்தலிக் கன்வெர்ட்டர் நல்லாயிருக்கு பாருங்க, அதனால் நான் இதே தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சாண்டோ இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங்கும் அதேமாதிரி ஏசி கம்ப்ரஸரு இக்னிஷன் காயில் மூணுமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்ட்ரோ இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2050 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாண்ட்ரோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹுண்டாய் சான்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினோட அசம்பிள் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.